ஆவியினாலே திடன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஏசாயா 41. நம்முடைய தேவன் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். அவர் இதுவரையிலும் நம்மை திடப்படுத்தி வழி நடத்தி வந்ததால்தான் இன்றைக்கும் நாம் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தரும் பலத்தினாலும் திடனினாலும் நாம் உற்சாகமடைகிறோம். கர்த்தர், நாம் எப்பொழுதும் திடப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். திடப்படுத்தி தேற்றுகிறதினால் அவர் தேற்றவாளன். எப்போதும் நமக்குள்ளே தங்கியிருந்து நம்முடைய உள்ளம் சோர்வடையும் போதெல்லாம் நம்மை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. அவர் தேற்றரவாளன், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பலனானது, எத்தனை திடமானது! உங்களை திடப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசு சொன்னார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. அந்த தேற்றரவாளன் உங்களை திடப்படுத்துகிறதுடனல்லாமல் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரிலே நிலைத்து நிற்கும்படி உங்களுக்குள்ளே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்து வருகிறார். என்ன ஊழியம் அது? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவங்கள் நீக்கப்பட்டால்தான் கர்த்தருக்குள் நீங்கள் திடன் கொண்டு நிலைத்து நிற்க முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13. ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பதும் அந்நிய பாஷையிலே பேசி மகிழ்வதும் உங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வருவதுடன் திறனையும் தைரியத்தையும் கூட கொண்டு வருகிறது. நிறைவான பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது உங்களுடைய குறைகள் பலவீனங்களெல்லாம் நீங்கி தைரியம் அடைவீர்கள், திடனடைவீர்கள்.